ओम सरवण बाबा। हेलो हाय, ए हैप्पी मॉर्निंग टू ऑल माय ब्रदर्स एंड सिस्टर्स ऑफ थर्ड ईयर स्टूडेंट्स। सो दिस इज अ क्लास ऑफ योर सब्जेक्ट मोबाइल कंप्यूटिंग। सो द मोबाइल कंप्यूटिंग इज वन ऑफ अ पेपर इन योर सिक्स्थ सेमेस्टर एंड देन द ऑथर फॉर दिस बुक इज डॉक्टर के मुरली बाबू एंड द पब्लिकेशन इज सुचित्रा पब्लिकेशन। योर यूनिट वन इज इंट्रोडक्शन एंड द टॉपिक्स अंडर वी आर गोइंग टू सी इन यूनिट वन इज Introduction to mobile computing. What are the applications of mobile computing? How the mobile communication has been generated? That is the generation of mobile computing with their technologies like multiplexing, spread spectrum, and then MAC protocol. So under the MAC protocol, we are having SDMA, TDMA, FDMA, and CDMA. So if this is your very first unit and it is very very small unit. Basic intro only given in this unit. So in this unit, the MAC protocol, that is SDMA, TDMA, FDMA, CDMA, is very very important part B question. It's ever asking. Okay. Then if you want to see another part is spread spectrum. The spread spectrum is also an important question. So under the spread spectrum, you are having two types. Your first one is frequency hopping spread spectrum. That is FHSS. And second one is DSSS, that is direct sequence spread spectrum. Okay, and then if it is the second off of your unit one, if you comes across first unit, the application of mobile computing is very important. So under that application, you have to know about the important terminologies also. Okay, so overview of pathamna unit one vandu pathina romba basic adan kuduthirukanga. So நீங்கள் படிக்கும்போது ஃபுல்லாகவே அந்த யூனிட்ஸை நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ பிஃபோர் என்டரிங் இன் டு யூனிட் ஒன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் திங், வை வி ஹவ் டு ஸ்டடி திஸ் சப்ஜெக்ட், தட் இஸ் மொபைல் கம்ப்யூட்டிங் அண்ட் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட். ஸோ வாட் இஸ் த ஓவர்வியூ ஆஃப் திஸ் சப்ஜெக்ட், ஏன் இதை படிக்கணும், எதுக்காக படிக்கணும், இதில் என்ன தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஒரு ஓவர்வியூ பார்க்கணும் அப்படின்னா மொபைல் கம்ப்யூட்டிங். ஸோ இப்போ இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் லேப் அப்படின்னு செய்வீங்க. ஸோ இப்போது ஸ்மார்ட் ஃபோன் இல்லை அப்படின்னா வேர்ல்டே இல்லை, நம்ம டே டு டே லைஃபே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் டோட்டலி சேஞ்ச் ஓவர். ஸோ இப்படி நம்மளோட மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் பண்ண அதனுடைய ஃபீச்சர்ஸ், அதனுடைய எதிர்பார்ப்புகள், அதனுடைய கேட்டகரைசேஷன் எல்லாமே வந்து டெவலப் ஆகுது. ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ஒப்போ ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் மூவிங் இன் டு அனதர் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அந்த அனதர் ஸ்மார்ட் ஃபோன் நான் மூவ் ஆகும்போது, ஸோ இதை விட அதில் என்ன பெஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் இருக்கா. ஸோ யூஸ்வலாக நம்ம ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்தாலே நம்ம நார்மலாக கேட்குற விஷயம் என்னது ஒரு ஸ்மார்ட் ஃபோனில், பேட்ரி 5000 mAh, 4000 mAh, இப்போ 6000 mAh வந்தாச்சு. ஸோ வாட் இஸ் த பேட்ரி கெப்பாசிட்டி, ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது வி ஆர் யூஸிங் டேட்டா, தட் இஸ் வெரி மச். ஸோ டேட்டா யூஸ் பண்ண சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா லோ ஆகிட்டே போகும். ஒரு ஃபோன் நீங்கள் நியூவாக வாங்கும்போது அதில் இருக்கிற அந்த கெப்பாசிட்டி, ஸ்பீக்கர் கூட எடுத்துக்கோங்க, ஒரு நியூ ஃபோன் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த பக்கம் இருந்து பேசுகிறவங்க ஸ்லோவாக பேசினாலே போதும், உங்களுக்கு நல்லா கேட்கும். வென் இட் கோஸ் ஆன் இயர்ஸ், இட் கோஸ் ஆன் மந்த், ஸோ உங்களோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் புதுசாக ஒரு ஃபோன் வாங்கும்போது யாராவது ஸ்லோவாக பேசினா கூட நல்லா கேட்டுட்ருக்கோம், அதே ஒரு பர்டிகுலர் மந்த்க்கு அப்புறம் போனீங்க அப்படின்னா அவங்க ஃபோன் பேசும்போது அவங்களோட வாய்ஸை நம்மளுக்கு சரியாக கேட்காது. ஆனால் ஃபோன் அதே ஃபோன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதே டேட்டா தான் யூஸ் பண்ணுறோம். இப்போல்லாம் வந்து யாருமே 2G 3G கிடையாது, வி ஆர் கோயிங் ஃபார் 4G அண்ட் தென் வி ஆர் மூவிங் ஆன் டு 5G ஆல்சோ. இப்போ 5G மொபைல்ஸே பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி நம்மளுடைய டேட்டாவோட ஜெனரேஷன்ஸும் சேஞ்ச் ஆகிட்டே போகுது, பட் த ஸ்பீக்கர், த பேசிக் திங் ஏன் நம்மளுக்கு மூவ் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்போ அந்தனுடைய மொபைலில் என்ன ஃபால்ட் இருக்குது, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், எல்லோரும் என்ன பண்ணுறாங்க இப்போது மொபைல் வாங்கினோடனே, ஸோ அதுக்காக தான் அந்த பேட்ரி கெப்பாசிட்டி சொன்னேன். தென் செகண்ட் திங், மொபைல் வாங்கின அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறது, உடனே ஒரு செல்ஃபி, ஹவு த பிக்சல் லுக்ஸ் லைக், ஸோ அதுக்காக தான் செல்ஃபி. வாங்கின அடுத்த நிமிஷம் எடே மச்சா ஃபோட்டோ எடு, ஒரு ஸ்னாப் எடு, செல்ஃபி எடுத்து பார்த்துக்கலாம், அம்மா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம், வாமா ஒரு பிரதர் வாங்க செல்ஃபி எடுத்துக்கலாம், கூட பிறந்தவங்க யாராச்சும் கூப்பிட்றோம், எதுக்காக அந்த ஃபோனில் வந்து நம்மளோட ஃபேஸ் எப்படி விழுது, அந்த கிளாரிட்டி என்ன இருக்குது. ஸோ அந்த கிளாரிட்டிலே பார்த்தீங்கன்னா 4 cameras வச்சு மொபைல் வந்தாச்சு, 2 cameras வச்சு வந்தாச்சு, 3 cameras, 5 cameras. ஸோ அதனுடைய எம்பி கேமராவோட பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா எம்பியில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த எம்பி வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸில் காமிக்கிறாங்க. அதுவே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மொபைல் வாங்கும்போது அதனோட பிக்சல் கிளாரிட்டி கிளியராக இருக்கும் உங்கள் ஃபோனில், அதுவே ஒரு கம்
ஒரு 4 மாதம், ஒரு 6 மாதம், ஒரு 1 வருஷம், அதுக்கப்புறம் அந்த பிக்சல் கிளாரிட்டி ஒரு சில ஃபோன்ஸில் டேஸ் ஆக 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 பார்த்திங்கன்னா கிளாரிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ பிக்சல் கிளாரிட்டி குறையுது. ஸோ வாட் வில் பி த ரீசன் ஃபார் இட்? இதெல்லாம் நான் உங்களுக்கு யூனிட் 1ல் ஒரு க்வெஸ்டினரிஸாக எடுத்து வைக்கிறேன். இந்த க்வெஸ்டினரிஸ்க்கான ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் யூனிட்ஸில் கிடச்சிடும். தென் திஸ் இஸ் அ செகண்ட் திங். அண்ட் தேர்ட் திங், நான் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது புது மொபைலில் எல்லாமே டேட்டா இருக்கும், ஸ்பேஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அகேன் அண்ட் அகேன் ஐ எம் யூஸிங் மல்டிபிள் ஆப். ஸோ மல்டிபிள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டே போகிறேன். ஸோ அப்போ நான் இன்ஸ்டால் பண்ண என்னோட ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் அதிகமாகிட்டே போகுது, அதாவது ஃபில் ஆகிட்டே இருக்குது, அதோடய ஃப்ரீ ஸ்பேஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கா. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், மொபைலை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வரும். ஸோ இதெல்லாம் நம்ம காமனாக பேசிக்காக அரைஸ் ஆகிற ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பேசிக்காக வரக்கூடியது, ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களோட மொபைலில் இருக்க உள்ளே இருக்க ஃபீச்சர்ஸ். என்னோடய மொபைலில் நான் சொல்கிறேன் 3G, 4G, 2G டேட்டாஸ்ன்னு சொல்கிறேன். அந்த டேட்டாஸ் எல்லாம் என்னோடய செல்லுலார் சேட்டலைட் நெட்ஒர்க்ஸ்லேருந்து எப்படி எனக்கு சிக்னல் கிடைக்குது, எனக்கு எப்படி வந்து க்ராஸ்டாக் இல்லாமல் இருக்குது. ஸோ நம்ம க்ராஸ்டாக் அப்படின்றது நார்மலாக எப்பவுமே எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ க்ராஸ்டாக் எப்படி இல்லாமல் இருக்குது? தென் இப்போது ஒரு நெட்ஒர்க் நியூவாக ரிலீஸ் பண்ணுறாங்க, லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நெட்ஒர்க்குடைய எப்படி பப்ளிசிட்டி கொண்டு வராங்க, எப்படி அந்த பீப்புள் அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு நெட்ஒர்க்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேட்டலைட்டில் இருக்கிற அந்த ஆண்டனாஸ் மூலயமா நம்மளுக்கு சிக்னல்ஸ் எப்படி வருது, அந்த சிக்னல்ஸை வரும்போது அதனோட ஸ்பெக்ட்ரமோட ரேஞ்ச் எப்படி சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம நேரோ பேண்ட் சொல்கிறோம், அந்த நேரோ பேண்ட் பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஹை ரேடார் பேண்ட் இருக்குது, லோ ஃப்ரீக்வன்சி இருக்குது, ஹை ஃப்ரீக்வன்சி இருக்குது, வெரி ஹை ஃப்ரீக்வன்சி இருக்குது, மீடியம் ஃப்ரீக்வன்சி இருக்குது, ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹை ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது, பேஸ் பேண்ட் இருக்குது, ப்ராட்பேண்ட் இருக்குது. ஸோ இந்த பேண்டோட ரேஞ்ச் எல்லாம் எப்படி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது? ஸோ இது எல்லா டவுட்ஸுமே உங்களோட மொபைலை பார்த்தீங்கன்னா அப் டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆப்பாக இருக்கட்டும், இல்லை உங்களோட சேட்டலைட் வந்து சிக்னல்ஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, இது எல்லாத்த பற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சப்ஜெக்ட்ஸில் படிப்பீங்க, ஓகே? ஆனால் யூனிட் 1ல ஜஸ்ட் தேவ் கிவன் அ இன்ட்ரோ அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் டெக்னாலஜிஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. யூனிட் 2ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டு வேர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவ் பண்ணியிருப்பாங்க. யூனிட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களோட டெலிகம்யூனிகேஷன் நடக்குது. ஸோ டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னாலே பேசிக் திங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் தான். ஸோ அந்த ஜிஎஸ்எம் அந்த குளோபல் ஸ்பெக்ட்ரமுடைய ரேஞ்ச் உங்களுக்கு எப்படி கிடைக்கும், ஸோ அந்த ஜியோசிங்க்ரோனஸ் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸோ அதனுடைய ஃப்ரீக்வன்சி அலோகேஷன்ஸ் என்ன, அதுக்கான ஹேண்ட் ஓவர், செக்யூரிட்டி, ஆர்கிடெக்சர், இதை பற்றி ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுக்குறது உங்களோட யூனிட் 2. ஸோ யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த மொபைலுடைய அடோக் நெட்ஒர்க் பற்றி சொல்லுவாங்க. மொபைல் ஐபி எப்படி இருக்குது, ஸோ ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் எப்படி இருக்கும், ஒரு வெஹிக்குலர் வானெட் மானெட் அப்படின்னு ரெண்டு கேட்டகரி இருக்குது. அந்த வானெட் மானெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்சேஷன்ஸ் இருக்குது. அந்த மானெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே அப்போ அந்த காலேஜில் இருந்திருக்கீங்க தான் நினைக்கிறேன். ஐ திங்க் யூ வில் பி இன் ஃபர்ஸ்ட் இயரில் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் பார்த்தீங்களா என்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நம்ம காலேஜில் ஆடிட்டோரியமில் போட்டு காமிச்சாங்க. ஸோ அது உங்களுக்கு அந்த யூனிட் நடத்தும் போது நான் உங்களுக்கு அதை ரீகால் பண்ணுறேன். அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் மானெட். யூனிட் 3ல அதை பற்றி நான் சொல்லும்போது அந்த மானெட்டோட எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள் எப்பவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுப்பேன் இல்லைங்களா, அப்போ நான் உங்களுக்கு அதை ரீகால் பண்ணுறேன். ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் ப்ரெசென்ட் ஆர் நாட், மேக்ஸிமம் நீங்கள் அப்போ ஆடிட்டோரியில் இருந்திருப்பீங்க தான் நினைக்கிறேன். ஸோ வில் சி, அதை அப்போ ரீகால் பண்ணும்போது நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். தென் இன் யூனிட் 4 வி சீன் அபவுட் த டிரான்ஸ்போர்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேப்புடைய ஆர்கிடெக்சர், டபிள்யூடிபி, டபிள்யூஎஸ்பி, டபிள்யூஏஇ எல்லாமே உங்களோட வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே உங்களோட யூனிட் 5ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க டெக்னாலஜி, ஆண்ட்ராய்ட், ஐஓஎஸ், பிளாக்பெரி ஃபோன், விண்டோஸ் ஃபோன், எம்காமர்ஸ், அதுக்கப்புறம் மொபைல் பேமெண்ட் சிஸ்டம்ஸ்லாம் எப்படி இருக்குது, செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் என்ன இருக்குது. ஸோ இப்போ நம்ம எல்லாமே வந்து மொபைல் பேமெண்ட் சிஸ்டம் தான். இப்போ சின்னதாக ஒரு பெட்டி கடை பார்த்தா கூட ஜிபே போர்டு அங்கே இருக்குது, ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம். ஃபோன்பே ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம். ஒரு 10 ரூபீஸ் இட்ஸ் ஓகே, 10 ரூபீஸ் கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்ற அளவுக்கு யுவர் டெக்னாலஜி ஹஸ் பின் டெவலப். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நடக்குது. ஸோ அதே மாதிரி ஐஓஎஸ், ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஆர்கிடெக்சர் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே யூனிட் 5ல பார்த்தாச்சு. ஸோ அதனுடைய இன்னும் கொஞ்சம் வேர்ஷன்ஸ் மொபைல் கம்ப்யூட்டிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அது உங்களோட யூனிட் 5ல இருக்கு, ஓகே? இதுதான் உங்களோட ஓவர் வியூ ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம், ஓகே? யுவர் ஃபர்ஸ்ட் யூனிட் இஸ் அபவுட் அண்ட் இன்ட்ரொடக்ஷன். ஸோ சி, இன் இன்ட்ரொடக்ஷன் தே ஹவ் கிவன் வாட் இஸ் மீன் பை வயர்லெஸ். ஸோ நார்மலி வி நோ த மீனிங் ஃபார் வயர்லெஸ். த வயர்லெஸ் இஸ் நத்திங் பட் வே ஆஃப் ஆக்சஸிங் த நெட்ஒர்க். எங்கிட்ட ஒரு நெட்ஒர்க் இருக்குது, வாட் எவர் நெட்ஒர்க் இட் மேபி, 2G, 3G, 4G இல்லைன்னா ஏர்டெல், ஜியோ, என்ன வேணால் நெட்ஒர்க் இருக்கட்டும்,
அந்த நெட்ஒர்க்கை நான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். யூஸ்வலாகவே நெட்ஒர்க் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கனெக்டிங் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நான் கம்யூனிகேட் பண்ணும்போது ஐ எம் நாட் அட் ஆல் யூஸிங் எனி வயர்டு சிஸ்டம். ஸோ ஆல்ரெடி இன் நெட்ஒர்க், தட் இஸ் இன் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க், ஐ சே சம் ஆஃப் அ வயர்டு கேபிள்ஸ். வாட் ஆர் த வயர்டு கேபிள்ஸ்? எனி ஒன் ரீகால்? வயர்டு நெட்ஒர்க்ஸ் லைக் ட்விஸ்டட் பேர், கொயாக்சல் கேபிள் அண்ட் தென் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ். இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் ஒரு வயர்லெஸ் லேன் மூலயமா நான் எப்படி வந்துட்டு கம்யூனிகேட் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் உங்களுடைய வயர்லெஸ் மொபைல் கம்யூனிகேட்டர் அப்படின்றதுக்கான மீனிங். ஓகே, ஸோ இதனோட டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் கம்ப்யூட்டிங் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி எபிலிட்டி டு கம்ப்யூட் அண்ட் கம்யூனிகேட் ரிமோட்டிவ்லி. சொல்கிறோம் இல்லையா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் வைஸாக வந்துட்டு ஒரு வயர்லெஸ் மூலயமா நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம். இதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நம்மளுக்கு வந்து டூ செப்பரேட் கான்செப்ட்ஸ் வேணும். தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மொபைலிட்டி அண்ட் செகண்ட் ஒன் இஸ் யுவர் கம்யூனிகேஷன். ஸோ இதை சிம்பிளாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மொபைல் கம்யூனிகேஷன் மீன்ஸ் கம்ப்யூட்டேஷனல் டாஸ்க். என்கிட்ட ஒரு டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க்கை நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஐ நீட் சம் ஆஃப் எ ஹேண்ட்ஹெல்ட் டிவைசஸ். அந்த ஹேண்ட்ஹெல்டு டிவைசஸ் மூலயமா நான் வந்து மொபைல் கம்யூனிகேஷனை நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, த்ரூ தட் வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் ஐ கேன் கம்யூனிகேட் போத் மை வாய்ஸ் அண்ட் டேட்டா. ஸோ வாட் எவர் த இன்ஃபர்மேஷன் இஸ் எமிட்டட், ஆல் த இன்ஃபர்மேஷன் வில் பி டிரான்ஸ்மிட்டட். உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், டேட்டாஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்க. ஸோ டிரான்ஸ்மிட் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. எதை மூலயமா ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா, த்ரூ அ மைக்ரோவேவ். ஸோ இம்பார்ட்டன்ட் வேர்ட் அதுதான், மைக்ரோவேவ். ஸோ மைக்ரோவேவ் மூலயமா தான் நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் வாய்ஸ் டேட்டாவை, ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை யூ ஆர் டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் தென் ரிசீவிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் யுவர் மொபைல் கம்யூனிகேஷன். ஸோ இந்த மொபைல் கம்யூனிகேஷனில் யூ ஹாவ் அ த்ரீ இம்பார்ட்டன்ட் திங். தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வர்ச்சுவல் ஹோம் என்விரான்மெண்ட், செகண்ட் ஒன் இஸ் நொமாடிக் கம்ப்யூட்டிங், NOMADIC, நொமாடிக் கம்ப்யூட்டிங், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் வியரபிள் கம்ப்யூட்டர். யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வர்ச்சுவல் ஹோம் என்விரான்மெண்ட். அந்த வர்ச்சுவல் ஹோம் என்விரான்மெண்ட்டை VHE அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு ஆப்ரேட் தி டிவைசஸ் லைக் ஹீட்டர் இன் பர்சன்ஸ் ஹோம் த்ரூ ஈஸ் அவே ஃப்ரம் இஸ் பிளேஸ். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டில் இருக்கிறோம். ஸோ அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் விட்டு நம்ம அவேராக இருக்கோம், தூரமாக இருக்கோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற ஒரு சில ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் எப்படி நடக்குது, எங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சில GSM டெக்னாலஜிஸ் மூலயமா வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸை கிராப்ஸ் பண்ணலாம். அதுதான் வர்ச்சுவல் ஹோம் என்விரான்மெண்ட். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் நொமாடிக் கம்ப்யூட்டிங். நொமாடிக்னா என்னென்னா, நொமாடிக் NOMADIC, இதுக்கு என்ன மீனிங்னா ரோமிங். ஸோ ஆல்ரெடி வீ நோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் ரோமிங். ஸோ ரோமிங் அப்படின்றது என்னுடைய என்டையர் மொபைல் சிஸ்டம், என்னோடய என்டையர் மொபைல் கம்ப்யூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நொமாடிக்காக இருக்கும். விச் மீன்ஸ் வென் எவர் த யூஸர் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், யுவர் சிக்னல்ஸ் வில் ஆல்சோ பி மூவ்ட் அண்ட் இன் சம் கேட்டகரி த மூவிங் வில் பி ஷோஸ் அஸ் அண்ட் ரோமிங். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ ஜியோ சிம் கார்டு 4G அப்படின்றது வந்ததோ, வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் டு ஸ்டேட் போகணும் அப்படின்னா ரோமிங் அப்படின்றத காமிக்கிறது கிடையாது. பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஹெல்டர்ஸை கேட்டு பாருங்கள், இல்லை வீட்டில் யாராச்சும் அங்கிள்ஸ் அது மாதிரி பெரியவங்க இருந்தால் கேட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஃபோர் என்டரிங் இன்டு அ ஜியோ சிம் கார்டு, நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட் போனீங்க அப்படின்னா ரோமிங் அப்படின்றத டெஃபினட்டாக காமிச்சிடும். ஸோ அதை டெஃபினட்டாக காமிச்சிட்டு அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கும் முன்னாடி கொஞ்சம் ஓல்டர் இயர்ஸ் போங்க, ஒரு 10 வருஷம் முன்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா, 10 இயர்ஸ் பேக் நீங்கள் போனீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டேட் டு ஸ்டேட் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காலோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள். அது வந்து ரோமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக வந்துட்டு இப்போ நம்ம ஒரு பேக் நான் போட்டிருக்கேன், ஏர்டெல் டு ஏர்டெல் ஃப்ரீ பேக், அதர் நெட்ஒர்க்ஸ்லாம் நான் கால் பண்ணனா வந்துட்டு பர் மினிட்க்கு 1 பைசே போகுது அப்படின்ற மாதிரி நான் பேக் போட்டிருக்கேன் அப்படின்னா, வென் இட் மூவ்ஸ் ஆன் டு த சிக்னல் அஸ் அ ரோமிங், ரோமிங் சேஞ்ச் ஆகிடுச்சு, நான் ஸ்டேட் டு ஸ்டேட் போயிருக்கேன், இப்போ நான் வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் போயிருக்கேன் அப்படின்னா, அந்த பெங்களூர் கம்ஸ் அண்டர் கர்நாடகா அப்படி நான் போயிட்டேன்னா, நான் என்னோடய கால் அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு காசு எடுத்துப்பாங்க. நான் அவுட் கோயிங் பண்ணணும் அப்படின்னால 150 பைஸ் போகும் பர் மினிட்க்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா என்னோடய ரோமிங் சார்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா
நான் கால் யாராச்சும் எனக்கு கால் பண்ணி பேசினா அதை நான் அட்டன் பண்ணி நான் பேசுறதுக்கு கூட என்ன ஆகும், இன்கமிங் கால்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பைசா வந்து ரிடக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் த இன்ட்ரடியூசிங் ஆஃப் அ ஜியோ 4G சிம், த ரோமிங் ஹஸ் பீன் கன்ஸ்ட்ரக்டட், தட் இஸ் டிஸ்ட்ரக்டட். ஓகேங்களா? அது கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் உங்கள் அம்மா கிட்ட, இல்லைன்னா உங்கள் வீட்டில் அங்கிள்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் பேக்கு அது மாதிரி இருக்கும், உங்ககிட்ட யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்போது சிம் கார்ட்ஸோடைய கால் பூஸ்டர்ஸ் அந்த ரேஞ்ச் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்கள். தட் இஸ் தி நோமாடிக் கம்ப்யூட்டிங். தென் தேர்ட் ஒன் இஸ் யூ வியூரபிள் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ வியூரபிள் கம்ப்யூட்டர்ஸ்னால் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே, இப்போ ப்ளூடூத் யூஸ் பண்ணுறோம், இப்போ ஹெட்செட்லேயே ப்ளூடூத் ஹெட்செட் அப்படின்ற டெக்னாலஜி வந்தாச்சு. அதுக்கப்புறம் ப்ளூடூத் நம்மளோட மொபைலில் இருக்கிற ஐஆர் ரேஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற எல்லா டிவைசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வியூரபிள் கம்ப்யூட்டர். ஸோ தீஸ் ஆர் ஆல் யோர் பேசிக் அபவுட் அண்ட் மொபைல் கம்ப்யூட்டிங். தென் யோர் செகண்ட் ஒன் இஸ் மொபைல் கம்ப்யூட்டிங் வர்சஸ் வயர்லெஸ் நெட்ஒர்க்கிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மொபைல் கம்ப்யூட்டிங். ஸோ மொபைல் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படின்னா, இட் ஜஸ்ட் கேதர்ஸ் த இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் இட் ஜஸ்ட் மூவ்ஸ் ஆன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், தட் இஸ் மொபைல் கம்ப்யூட்டிங். அதுவே வயர்லெஸ் நெட்ஒர்க்கிங்னா என்ன, வாட் இஸ் மீன் பை வயர்லெஸ் நெட்ஒர்க்கிங்? ஸோ வயர்லெஸ் நெட்ஒர்க்கிங் அப்படின்றது உங்களோட பேசிக் கான்செப்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட பாசிபிள் வேக்ஸில் ஃப்ளெக்சிபிள் டேட்டா கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி ஃப்ளெக்சிபிள் டேட்டா கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு தே யூஸ் அ ரேடியோ ஃப்ரீக்வன்சி டெக்னாலஜி டு டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவர் டேட்டா. ஓகே, ஸோ அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு வரும்போது தே கேன் டிரான்ஸ்மிட் த டேட்டா ஓவர் தி ஏர். ஸோ ஏர் மூலயமா இன்ஸ்டெட் ஆஃப் வயர்டு கனெக்ஷன் தே கேன் டிரான்ஸ்மிட் தி இன்ஃபர்மேஷன்ஸா, அதுதான் வந்து வயர்லெஸ் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மறுபடியும் சொல்கிறேன், வயர்லெஸ் நெட்ஒர்க் அப்படின்றது ஃப்ளெக்சிபிள் டேட்டா கம்யூனிகேஷன். ஏன் அப்படின்னா, தே ஆர் யூஸிங் தி ரேடியோ ஃப்ரீக்வன்சி டெக்னாலஜி. எதுக்காகனா, டு டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் த டேட்டா ஓவர் தி ஏர். ஸோ ஏர் மூலயமா அவங்க டேட்டாஸை டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி தான் வந்து வயர்லெஸ் நெட்ஒர்க்கிங். ஓகே, சரி, இந்த வயர்லெஸ் நெட்ஒர்க்கிங்கில் வந்து தே யூஸ் த ட்ரெடிஷ்னல் நெட்ஒர்க் பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது லோவாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப் அப் டைமை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தே வில் யூஸ் தி மொபைல் கம்ப்யூட்டிங் அப்ளிகேஷன் வித் அண்ட் குட் நாலேஜ். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து இந்த வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணலாம், சச்சஸ் வயர்லெஸ் லேன், மொபைல் செல்லுலார் நெட்ஒர்க்ஸ் அண்ட் தென் பேன் பர்சனல் ஏரியா நெட்ஒர்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடோக் நெட்ஒர்க். ஸோ இது மூலயமா வந்து உங்களுடைய மெசேஜஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் வாட் ஆர் த எவல்யூஷன் ஆஃப் மொபைல் கம்யூனிகேஷன்? ஸோ எவல்யூஷன் ஆஃப் மொபைல் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்எஃப் சர்க்கியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேட் பண்ணலாம். யூ கேன் ஹாவ் அ ஆர்எஃப் சர்க்கியூட் ஃபேப்ரிகேஷன், லார்ஜ் ஸ்கேல் சர்க்கியூட் இன்டகிரேஷன், டிஜிட்டல் சர்க்கியூட் டிசைன் அண்ட் மினி ஆத்தரைசேஷன் ஆஃப் அ டெக்னாலஜி. ஸோ இது எல்லாமே வந்து வேர்ல்டு வைடில் நடந்துச்சு இந்த இயர் 1897. அப்போ வந்து பார்த்தினா ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ்க்காக இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ அவங்க யூஸ் பண்ண ஒரு சில ரேடியோ கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா செல்லுலார் டெலஃபோன் சிஸ்டம், கார்ட்லெஸ் டெலஃபோன் சிஸ்டம் அண்ட் தென் பேஜிங். ஓகே, ஸோ நம்ம பேஜர் பற்றி தெரியும். ஸோ பேஜர் அப்படின்றது என்னென்னா, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பேஜர் அப்படின்றத கால் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, பட் ஒன்லி த்ரூ அ டெக்ஸ்ட் மெசேஜ். ஸோ டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும்தான் பண்ணுவாங்க, எந்த ஒரு இந்த வாட்ஸ்அப் இமேஜ் இல்லைனா வந்து அது மாதிரி கிடையாது. ஒன்லி தே கேன் யூஸ் ஃபார் அ டெக்ஸ்ட் மெசேஜ் அஸ் அ பேஜர். அதேமாதிரி அதில் வந்து நீங்கள் கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி பேச முடியாது, ஒன்லி யூ கேன் மெசேஜ். ஓகேங்களா? ஸோ கார்ட்லெஸ் டெலிஃபோன் சிஸ்டம் அப்படின்னு வரும்போது அவங்க கார்ட்லெஸ் ஹேண்ட்செட் யூஸ் பண்ணுறாங்க. த்ரூ அன் ஹேண்ட்செட் தே யூஸ் அ பேஸ் ஸ்டேஷன், தட் இஸ் ஃபிக்ஸ்டு போர்ட் பேஸ் ஸ்டேஷன். அது மூலயமா உங்களுக்கு PSTN, தட் இஸ் பப்ளிக் ஸ்விட்ச் டெலிஃபோன் நெட்ஒர்க், இது ரெண்டுத்து மூலயமா வந்து தே வில் கம்யூனிகேட் வித் ஈச் அதர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹியர் யூ ஹாவ் அ சம் ஆஃப் அ டெக்னாலஜிஸ். ஸோ ஒரு சில டெக்னாலஜிஸ் இருக்குது செல்லுலார் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு. யோர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செல். ஸோ செல் அப்படின்றது என்னென்னா ஒரு ஸ்மாலஸ்ட் ஜியாகிரபிக்கல் ஏரியா. ஸோ அந்த சின்ன ஜியாகிரபிக்கல் ஏரியா மூலயமா உங்களுடைய மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் அன் வெரி பேசிக் டெர்மினாலஜி. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் யுவர் பேஸ் ஸ்டேஷன். பேஸ் ஸ்டேஷன் அப்படின்றது உங்களுடைய டவரில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டேஷன் மாதிரி இருக்கும், அதை தான் பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அந்த பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒர்க் அப்படின்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ், அதை தான் நீங்கள் யூனிட் 2ல GSM அப்படின்ற டாப்பிக்கில் டீட்டெயிலாக படிப்பீங்க. தென் தேர்ட் ஒன் இஸ் செல் ஸ்பிளிட்டிங். இதெல்லாம் உங்களுடைய இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ். செல் ஸ்பிளிட்டிங்கில் என்ன ஆகும் அப்படின்னா, இட் ஜஸ்ட் யூ ஹாவ் அ லார்ஜ் செல், ஒரு பெரிய செல் இருக்கும், இட் ஜஸ்ட் ஸ்பிளிட்ஸ் தட் லார்ஜர் செல் இன் டு எ ஸ்மாலர் செல். எதுக்காக அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்காக.
Then your fourth one is and off. So and off அப்படின்றது you have a mobile limit. So that is want to transmit data இல்லைனா வந்து you have to move the mobile from one cell to another அப்படின்னா அப்போ உங்களோட கால் வந்து ப்ரோக்ரஸில் இருக்குது அப்படின்னும்போது ஹேண்டட் ஓவர் ஒரு பேஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு பேஸ் ஸ்டேஷனுக்கு ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டட் ஓவர் அப்படின்றது மூலயமா மெசேஜை ட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ஹேண்ட் ஆஃப். தென் யோர் ஃபிஃப்த் ஒன் இஸ் செல் செக்டரிங். ஸோ செல் செக்டரிங் அப்படின்றது ஒரு எக்ஸகனல் செல் பேட்டர்ன். அந்த செல் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெசேஜஸ் எல்லாமே சப்டிவைட் பண்ணுவாங்க. ஸோ சப்டிவைட் பண்ணும்போது அந்த எக்ஸகனல் ஒரு ஒரு ஷேப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. தென் யோர் சிக்ஸ்த் ஒன் இஸ் அம்ப்ரலா செல் பேட்டர்ன். ஸோ திஸ் அம்ப்ரலா செல் பேட்டர்ன் will interact between your macro cell and micro cells. Then your seventh one is control channel, eighth one is frequency reuse, and ninth one is mobile, telephone, switching, office. That is MTSO. Now MTSO enna pannona, it connects your base trans receiver station with the PSTN. Already na PSTN na enna solirundha, public switched telephone network. Adhu dhaan vandu PSTN. ஓகேங்களா. ஸோ இதோட பேராமீட்டர்ஸ் வந்து மைக்ரோ செல் மேக்ரோ செல் நான் சொல்லியிருந்தாலே அப்ரலா செல் பேட்டர்னில் அதில் மைக்ரோ செல்னால் என்னென்னா ஒரு செல் ரேடியஸ் அப்படின்றது 0.1லேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. அதுவே என்னுடைய ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் டிலே ஆகிடுச்சு அப்படின்னா அதோட ஆவரேஜ் வேல்யூ வந்து 10 to 100 நானோ செகண்ட்ஸ். இதோட மேக்ஸிமம் பிட்ரேட் வந்து 1 MB/s. அந்த டிரான்ஸ்மிஷன் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 0.1லேருந்து 1 வாட்ஸ் வரைக்கும் இருக்கும். இது வந்து மைக்ரோ செல்க்கும். அதுவே மேக்ரோ செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா ரேடியஸ் செல் ரேடியஸ் டிலே ஸ்பெக்ட்ரம் மேக்ஸிமம் பிட்ரேட் ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் பவர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் த வேல்யூஸ். ஓகேங்களா. தென் இதனுடைய ரிமைனிங் டெர்மினாலஜிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபார்வர்ட் சேனல்ஸ் ரிவர்ஸ் சேனல்ஸ். அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி நெட்ஒர்க்கில் ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் இல்லையா அவட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு ஆஃப் டியூப்ளெக்ஸ் ஃபுல் டியூப்ளெக்ஸ் சிம்ப்ளெக்ஸ் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ட்ரான்ஸ் ரிசீவர் வித் அன் ரோமிங். ஓகே. தென் யுவர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் வாட் ஆர் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் வயர்லெஸ் நெட்ஒர்க். ஸோ யாவ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் வயர்லெஸ் நெட்ஒர்க் ஆஸ் டூ டைப்ஸ். யோர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வயர்ட் நெட்ஒர்க் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் யோர் ஹடோக் நெட்ஒர்க். ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வயர்ட் நெட்ஒர்க்னா என்ன அப்படின்னா ஸோ இட் இஸ் மெயின்லி யூஸிங் ஃபார் யோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சச் அஸ் எங்கிட்ட ஒரு பேஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஃப்ரம் தட் பேஸ் ஸ்டேஷன் யூ கேன் ப்ரொவைட் அ சிங்கிள் ஹோப். ஸோ ஒரு சிங்கிள் ஹோப்புன்னு ஒரு சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ அந்த சிங்கிள் ஹோப் மூலயமா உங்களுடைய ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வயர் நெட்ஒர்க்கோடைய மெயின் ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் இந்த வயர்லெஸ் லேண்டில் யூ கேன் ஹாவ் IEEE 802.11 ப்ரோட்டோக்கால் டு பில்ட் எ டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் வித்தின் அ கேம்பஸ் ஆர் அஸ் நியர்பை பில்டிங்ஸ் தே கேன் கவர் எவ்ரி திங். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்சஸ் பாயிண்ட் வந்து கோ த்ரூ பண்ணும். ஸோ த்ரூ தட் ஆக்சஸ் பாயிண்ட் யூ கேன் கனெக்ட் மோர் நம்பர் ஆஃப் டிவைசஸ் அண்டர் அ சிங்கிள் வயர்லெஸ் லேன். ஸோ ஒரு ஆக்சஸ் பாயிண்ட்குள்ளே நீங்கள் மல்டிபிள் வயர்லெஸ் கனெக்ஷன் டிவைசஸை வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யோர் ஹடோக் நெட்ஒர்க். So what does mean by Hadoop network அப்படின்னா இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் 2-mark question. ஸோ த Hadoop network does not use any fixed infrastructure, which means ஒரு wireless network இருக்கும். அந்த wireless networkல எந்த ஒரு ஒயரும் இல்லாமல் நான் கனெக்ட் பண்ணுறேன்னா தட் இஸ் கால்ட் அஸ் மை Hadoop network. ஸோ இதை சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா wireless network without any wire is called Hadoop network. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய Hadoop network. பாருங்கள் ஸோ மல்டிபிள்ஸ் டிவைசஸ் இருக்கும். இது எல்லாமே ஒரு நெட்ஒர்க்கில் நான் கனெக்ட் பண்ணுறேன் பட் வித்தவுட் எனி ஒயர் கனெக்ஷன். ஸோ யோ Hadoop நெட்ஒர்க் வில் ஹாவ் அ ஃபிக்ஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு எந்த ஒரு பேஸ் ஸ்டேஷனும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஹோப் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் மூலயமா தான் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு ஹோப்புமே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட்லி தே கேன் கம்யூனிகேட் வித் அ ஃபியூ இன்டர்மீடியட் நோட்ஸ். ஸோ இயர் வி டசன்ட் ஹாவ் எனி சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோலர். அதாவது ஆக்சஸ் பாயிண்ட் அப்படின்றதே உங்களோட Hadoop வயர்லெஸ் நெட்ஒர்க்கில் கிடையாது. ஸோ வித்தவுட் எனி ஆக்சஸ் பாயிண்ட் யுவர் சிஸ்டம்ஸ் வில் பி ஆப்ரேட். ஓகே. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூஸிங் ப்ளூடூத். அதாவது ஒரு செல்ஃபோன் ஒரு டிவைஸ் இருக்கும், ஒரு பிரிண்டர் இல்லை கேமரா லேப்டாப்ஸ் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மூலயமா நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிக்கலாம் இல்லையா. தட் இஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் இன்னொரு Hadoop நெட்ஒர்க்கோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மானெட் மொபைல் Hadoop நெட்ஒர்க்.
mobile ad hoc network, which is, it is a collection of a mobile node that forms a network on a information frequency without any fixed. So without any frequencies, your infrastructure will be formed, that is called as an MANET. Okay. So ipo indoda advantages paakalam. So advantages vandu pathina, mobile computing will use helps to users the access to transmit the data from any remote location. It is flexible, it can save the time, productivity enhance pannalam, entertainment irukku, portability irukku, then you can have the sectors of computing. Then the disadvantage of mobile computing is transmission interface, range and bandwidth, quality of connectivity, and then power consumption. So transmission interference அப்படின்றது, you will have a open source, அதாவது open space air இருக்கும், அந்த ஏர்ல நீங்க உங்களோட wireless devices யூஸ் பண்ணி அந்த transmissions வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து நிறைய இருக்கும். அந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரும்போது உங்கள் டேட்டா வந்து நீங்கள் ப்ரைவசி யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியாது. தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். செகண்ட் ஒன் இஸ் யூ ஹாவ் அ சம் ரேஞ்ச் அண்ட் பேண்ட்வித். ஸோ ஜிபிஆர்எஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி உங்களோட எட்ஜஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அந்த நெட்ஒர்க்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் செல்ஃபோன் டவர்ஸ் இருக்கும். அந்த டவர் மூலயமா தான் நீங்கள் ஹைஸ்பீட் நெட்ஒர்க் ஒயர்லெஸ் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ அது வந்து இன்எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ லிமிட்டட் ரேஞ்சுக்குள்ளே உங்களால் ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியாது. தென் தேர்ட் ஒன் இஸ் யோர் குவாலிட்டி ஆஃப் கனெக்டிவிட்டி, தட் இஸ் வைஃபை. அண்ட் தென் இந்த கனெக்டிவிட்டிஸ் லைக் ஜிபிஆர்எஸ், 3G, 4G கனெக்டிவிட்டி எல்லாமே வருது. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் யோர் பவர் கன்சப்ஷன். ஸோ சார்ஜிங் அப்படின்றது ஒரு லாஸ்ட் லாங்காக நிற்காது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் அண்ட் மெயின் டிஸ்அட்வான்டேஜ், தட் இஸ் யோர் பவர் கன்சப்ஷன். ஓகே. So up to date what we have seen, some of introduction about a mobile computing, then we have seen the definition of mobile computing, adukaprama mobile computing udaya three main things, that is your virtual home environment, nomadic computing, wearable computer na enna nu paathom, adukaprama ungalaoda technologies eppa start pannanga abindra year oda paathom, adla vandu four technologies irukku. Then we have seen definition for your mobile communication, then important terminologies paatho, then we have seen about an extension of wire network, and then full wireless network, and the full wireless network la ad hoc network appo the important 2-mark question, that is wireless network without any wire. As simple as sollana, we doesn't have any access point illama என் ஒயர்லெஸ் நெட்ஒர்க் கம்யூனிகேட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அடோக் நெட்ஒர்க். ஸோ இந்த அடோக் நெட்ஒர்க்கில் மானெட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வி ஹவ் சீன் அபவுட் சம் ஆஃப் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் யோர் ஒயர்லெஸ் நெட்ஒர்க். ஓகே. ஸோ இந்த கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம இதனுடைய அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, மேக் ப்ரோட்டோக்கால்னால் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.